ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே சாய்பாபாவின் சக்தி தரும் மூல மந்திரம் தினமும் சொன்னால் திருப்பம் நிச்சயம் குருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பார்கள் குருவை எல்லா தருணங்களிலும் வழிபட வேண்டும் என்கிறது சாஸ்திரம் நாம் குருநாதராக எவரை வரித்து கொண்டு இருக்கிறோமோ அவரை அனுதினமும் வழிபட்டு நம்முடைய பிரார்த்தனைகளை சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் தென்னாடுடைய சிவபெருமானே தட்சிணாமூர்த்தி அம்சமாக இருந்து அருள் பாலிக்கின்றார் கல்லால மரத்தடியில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு உபதேசித்து அருள்கிறார் என்பது புராணம் குரு பிரகஸ்பதியை நவகிரகங்களில் குரு பகவானாக ஏற்று வணங்கி வருகிறோம் குருவுக்கு உண்டான பிரீத்தியை குறைவரை செய்து வருகிறோம் நம்மை படைத்த பிரம்மாவும் குரு அம்சம் குரு பிரம்மா குரு விஷ்ணு என்று படைத்தவனையே முதல் குருவாக கொண்டு வணங்க சொல்கிறது இந்த ஸ்லோகம் மனித உலகில் கண்ணுக்கு முன்னே வாழ்ந்த குருமார்களை மகான்கள் என்று போற்றுகிறோம் வணங்குகிறோம் சதா சர்வ காலமும் அவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறோம் அப்படி கண்ட தெய்வமாக வணங்கப்படுகிறவர்கள்தான் ஷீரடி சாய்பாபா ஷீரடி சாய்பாபா மிக உன்னதமான குருநாதர் என்று கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் எவருடைய வீட்டில் சாய்பாபாவின் திருநாமம் சொல்லப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு பாபாவின் அருள் கிடைக்கும் என்பது சாய் பக்தர்களின் நம்பிக்கை குருவுக்கு உகந்த நாள் என்று வியாழக்கிழமை சொல்வார்கள் ஆனாலும் தினமும் குருவை வந்தனம் செய்வது மகத்துவமானது என்கிறார்கள் தினமும் சாய்பாபாவை ஒரு பத்து நிமிடம் வணங்கிவிட்டு அன்றாட பணிகளை செய்யும்போது அவர்களின் எல்லா காரியங்களிலும் பாபா உடனிருந்து நிறைவேற்றி தந்தருள்கிறார் என்பது ஐதீகம் தினமும் பாபாவின் படத்துக்கோ சிலைக்கோ பூஜை செய்யுங்கள் தீப ஆரத்தி காட்டுங்கள் முன்னதாக அவருக்கு எதிரே ஒரு பத்து நிமிடமாவது அமர்ந்து பாபாவின் மூலமந்திரத்தை சொல்லுங்கள் இந்த எளிய மூலமந்திரம் இதோ ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி இந்த ஒற்றை வரி கொண்ட மூலமந்திரத்தை கண்களை மூடி ஜபித்து வாருங்கள் தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முடிந்ததும் தீபாராதனை காட்டி சாயப்பாவை வழிபடுங்கள் தினமும் சர்க்கரை பொங்கல் பாயாசம் கேசரி என்று நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் என்கின்ற அவசியமெல்லாம் இல்லை நம்மிடம் இருப்பதை பாபாவுக்கு கொடுத்தாலே போதும் அதை ஏற்றுக்கொள்வார் நாம் பக்தியுடன் கொடுப்பதை அன்புடன் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வதித்து அருளுவார் இரண்டே இரண்டு பிஸ்கட் வைத்தும் வேண்டிக்கொள்ளலாம் இரண்டு சாக்லேட் வைத்தும் வழிபடலாம் ஒரு சிறிய கிண்ணத்தில் கொஞ்சம் சர்க்கரை வைத்து பூஜிக்கலாம் நாம் பாபாவுக்கு என்ன கொடுக்கிறோம் என்பது முக்கியமல்ல நாம் எது கொடுத்தாலும் அவரின் அன்பையும் ஆசையையும் பேரருளையும் பெறுவோம் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை நம் சாயப்பாவே சரணாகதி என்று அடைந்தால் நமக்கு சகலமும் சம்பத்தாக கிடைக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்